மகளே, அந்த கோயில் குருமாதான், இவர்களை எல்லாம் காட்டியது யார்? தாய். அப்படிப்பட்ட தாயை தலைமுடிப்பட்டு ஏன் குருவிக்கண்ணன் பயப்படுகிறான்? தாய் உதித்தவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன தண்டனை தருமா? தாய் எப்படி சமயமாக திருப்பி காமிக்கிறார்குன்றியிலே இருக்கிறார், அதுதான் அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? சொக்குமடி வச்சிருக்கேன் மாமா. இதுவரை என்ன எப்படி கொண்டு வந்தாய்? அதோ வனத்தில் விறகுட்டுவதற்காக ஒருவர் மரமாக சென்று அந்த கிளையும் இந்த கிளையும் தாவிக் கொண்டிருக்கிறான். ஆமாம், உன் தந்திரத்தால் அவன் உயிரை கவர்ந்து வருவேன். கண்டிப்பா என்கிட்டயா முதல நீ சூரியனுடைய புத்திரனா? நிறைவா என்னால் என் உள்ளத்தில் குடியிருக்கும் அகிலமெல்லாம் போற்று ரட்சிக்கும் ஆயிரங்கள் உடையவளே, சமயத்தில் ஒருவளை என் தாயே, சமயத்தை இந்த மக்களை எல்லாம் அவதரித்து காக்கும் தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நாடு விருடாடு திசையாளர்
கோப்பதாய் உயிர்களை தாமதம் தேல் பாம்பு பூரா சியார் முதலிய விச சந்திக்கக்கூடியது இப்பட ஸ்தானங்களையும் கொம்பு கதை சூளம் வாசம் பிண்டி கண்ட போராடி முதலான ஆயுதங்களை கொன்று 448 வியாதிகளையும் சிங்கம் கரடி சென்னாய் பன்றி முகமுடைய கிங்கர்களையும் சகாயமாக கொண்டு என்னுடைய ராட்சபரகத்தின் காப்பாற்றி வருகிறேன். சற்றாவது நியாயம் தவறி நடப்பை நின்றால் ஆசனத்திற்கு மேல் தலைக்கு நேராக மயிர் கம்பினால் கட்டி தொங்க விட்டிருக்கும் பருதமது அருந்து விழுந்து ஆசனத்திற்கு கீழ் தக தமசுவாலை வீசி ஓடி கொன்று நல்லது. இந்த எண்ணால் நடக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கவனிக்க வேண்டும். கருமாறி கசிதுருகும் மனதிலேயிருப்பாயி கருமாகும் கருணை மாறி கருமாறி கசுதுருகும் மனதிலே இசை குருகு மகமாயி Thank you.
பிரபு நமஸ்காரம். வாரும் கல்யாண சித்தர்குப்தரே, இன்று ஏன் காலமா ஏற்பட்டுள்ள காரணம் அறியலாமா? பிரபு, சிவ பூஜையில் ஆழ்ந்திருந்தேன். தாங்கள் அழைத்ததாக குருவிக்கண்ணன் வந்து கூறினான். உடனே பூஜையை நிறுத்திவிட்டு தாங்களிடம் வந்து என்னவென்று கேட்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன். அதாவது சிவ பூஜை நீங்க நிறுத்த முடியாது. ஏனென்றால் உலகத்துடைய ஆயின்பாக்கிகள் அறிய சக்தி படைப்பதற்காக சிவனும் சக்தியும் அதாவது உங்களை படைத்தார். எதற்காக? முன்னொரு நேரத்திலே உமாதேவி கைலேரியிலே தன்னுடைய ஏட்டை எழுத்து அதில் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார். ஒரு படம். அந்த படம் யார்? தினந்தோறும் சிவபெருமான் அருகில் சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உமாதேவி? சுவாமி, வேறுமில்லை, ஒரு படம் வரைந்து இருக்கிறேன் அப்படிங்கிறோடு அவர் வாங்கி பார்த்தார். அந்த படம் அவர் கண்களுக்கு ஆணூர்வமாக தோன்றப்பட்டது. உடனே இந்த படத்திற்கு தன்னுடைய மூச்சை கொடுத்து உயிரை உண்டாக்கினால் இது ஒரு நேரத்தில் நமக்கு பயன்படும் அப்படின்னு தன்னுடைய மூச்சை, அதாவது பௌர்ணமி தீதியிலே உத்திராட நட்சத்திரம் இப்போ முடிஞ்ச பௌர்ணமி தீதியில் உங்களுக்காக கொண்டாடப்பட்ட திருநாளில் உண்டாக்கினது. இந்த பெண்களெல்லாம் அந்த ஒரு நாள் தனக்காக
மாதந்தோறும் பௌர்ணமி வருகிறது. ஆனால் சித்திரை மாதத்தில் இவர் பிறந்ததற்காகத்தான் சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷமாக கொண்டாடப்பட்டு தன்னுடைய வீட்டை மொழியை சுத்தம் செய்து திருவிளக்கு காலையில், அதாவது மாலையில் ஏற்றக்கூடாது, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இரண்டு விளக்கை ஏற்றி நெல் மீது கும்பம் வைத்து மாவிலை வேப்பம்புலாம் வைத்து, ஏன் நெல்லின் மேலே எதுக்கு கும்பம் வைக்கணும், நெல் எல்லாத்துக்கும் உருவக்கூடிய தானியம். அரியர் சிவனை சேர்ந்து பார்த்தா அரியர் புத்திரனை மனிதனை படைத்து விட்டு படைத்த பின்னு இந்த மனிதனுக்கு ஒரு விருந்தாக்கந்தான் உணவு போடணும். அதே போல மனிதனை படைத்தோம் அவருக்கு என்ன உணவு செய்வது, இரண்டு பேரும் சேர்த்து முதல் முதல் தானியமாக அரிய சிவன் சேர்ந்து படைத்த நெல்ல, அதுக்கு தான் அரிசி. ஒரு எழுத்தாணி எடுத்து பனவொழியை அந்த எழுதி எருமைப்பால் எடுத்து பாயாசம் செய்து உப்பில்லாமல் சோறாக்கி காலையிலேற்றம் வரைக்கும் வரைக்கும் மாலை வரைக்கும் அடையாமல் வைத்து எவர் இச்சிக்கின்றாரோ, ஏன்னா பிறப்பு உண்டான பொழுது இறப்பு உண்டு, இன்று போது நாளை போல் தின்னு தன்னுடைய வீட்டினுடைய இன்னல்களாம் நீங்கி விடும் இருக்குது, தோஷம் நீங்கிவிடும். அதாவது உங்களை நினைத்து வழிபட்டால் இது சுபிட்சமாக நடக்கும். நினைத்தோன்னே மழையே அன்று பெய்யும், எல்லாம் மாறி போய் கொண்டு இருக்கிறது இருக்கட்டும். ஆகையினால உங்களை பற்றி நான் சொல்ல போனால் எவ்வளவு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட என் உள்ளத்தில் சிறந்தவர், எனக்கு உதவி புரிவதற்காக எம்பாலிடம் மனைவிகள் நான் நன்றி போட்டு கேட்டதால் உங்களுக்கு ஒரு துணைவனாக அனுப்புகிறேன். அவரை வைத்து பக்கத்தில் உன் அருகில் வைத்து பெரியவராக வைத்து அவருடைய வாய்ப்பாக்கியலை அறிய சக்தி படைப்பதற்காக தாங்களை படைத்துள்ளார். இங்கு எமர் தர்மனாக நடித்துக் கொண்டிருக்கும் பழனியப்பன் அவர்களுக்கு பேர் சொல்ல விரும்பவில்லை, 100 ரூபாய் அன்பு அழைத்துவார்கள். எனக்கு அன்பு அனைத்து பெருமைப்படுத்திய அண்ணன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் பெரியோர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களுடைய கதையை தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம். வருஷத்துக்கு நன்றாக, அதாவது தாங்கள் பற்றி எவ்வளவோ சொல்லலாம், நீங்க அப்படிப்பட்டவர், எவருக்குமே கிடைக்காத உங்களுக்கு ஒரு சரித்திரம். சிவபெருமான் தன்னுடைய மூச்சையே உங்கள் படத்தின் ஓதி ஓதி உண்டாக்கியதுக்கு நீங்க சிவனுடைய, நீங்க தான் சிவனுடைய பிள்ளை. அப்படி இருக்கும்போது ஒரு நேரத்தில் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய மகானுடைய பிள்ளை நீங்கள், அதனுடைய பலம் தான் இன்னைக்கு இந்த வேடத்தில் நிற்கிறிய. நீங்கள் நீண்ட ஆயிப்பறணும், நல்லா இருக்கணும். ஆகையினால இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நினைக்கலாம், நான் ரகனையினோ வேஷம் போட்டுக்கிட்டு ஏதோ சொல்கிறேன் நினைக்கக்கூடாது. கோர்ட்டில் நீதிபதி என்று தீர்ப்பு சொல்கிறபோது ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் வீதியில் போகும்போது சொன்னால் ஏற்றுக்கோமா? அதே மாதிரி இந்த சபை பிரம்மம் சங்கரதாசன் எழுந்திருக்காரு பாருங்க, ஏன் எமன் முன்னாடி வரக்கூடாதா? இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வரம் கொடுப்பதற்காக அவர்கள் இன்னர்களையெல்லாம் நீக்கிவிட்டு இரவு பகலாக இருந்து இந்த நாடகத்தை எடுத்து மக்களுக்காக எடுத்து காட்டுவதற்காக நாடகத்தை அமைத்தார்கள். அப்படிப்பட்ட புனிதமான சரித்திரம் நாடகம். அப்படியே இந்த பகுதியில் நீங்கள் எல்லாம் சுபட்சமாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும். அந்த அம்மாவுடைய அருளும் எங்களுடைய சிவங்களுக்கு நிறைந்தே கிடைக்கும். சித்திரத்தில் பிறந்தவர் குப்த பெருமானே, ஜென்மங்களின் கணக்குகளை எடுத்துரைப்பானே, சித்திரத்தில் பிறந்தவர் குப்த பெருமானே, ஜென்மங்களின் கணக்குகளை எடுத்துரைப்பானே. பெரியவரே, இன்று வரக்கூடிய பாப புண்ணிய ஆத்மாக்கள் அவருடைய கணக்கெல்லாம் ஒன்று சரிவாத்த எடுத்து வந்திருக்கிறேன். அவனிடம் எடுத்துரையில் ஒவ்வொரு கொண்டு வர எடுத்துரைக்கிறேன். உங்களுடைய உத்தரவு பிராகாரம் நான் நடந்து கொள்வேன் அல்லவா? குருவிக்கண்ணா, குருவிக்கண்ணா, என்ன ஏனோதானோ என்று தெரிகிறாய், ஆரம்பத்தில் இருந்து என்ன காரணம், இப்படி வா, இழுத்து வாரு அவனை. வீட்டில் நின்று கொண்டிருக்கும், அதாவது பூலோகத்தில்
கோமாதா குளமாதா என்று தாய் குளம் எல்லாம் கொண்டாடக்கூடிய பசுக்களுக்கு இவன் கன்று குட்டிகளுக்கு ஒரு சொட்டு பால் கூட விடாமல் அந்த கோமாதா என்ற பசுவிடம் கன்றுக்குட்டி இறந்த உடனே அதனுடைய தசைகளை எடுத்துவிட்டு வைக்கோலை உள்ளே திணித்து கன்றுக்குட்டி உயிரோடு நிற்பது போல் காட்டி அந்த பசுவிடம் ரத்தம் சொட்ட சொட்ட பாலை கறந்து ஒருபடி பாலில் மூன்று படி அசுத்த தண்ணீரை கலந்து விட்ட சண்டாளன் இவன். பசுவை ஏமாற்றி விட்டான். ஒரு படி பாலில் மூன்று லிட்டர், மூன்று படி பால், மூன்று படி பாலில் ஒரு லிட்டர். தண்ணீர் பாலில் எவ்வளவு தண்ணீரை விட்டாலும் அந்த பால் விற்கக்கூடியவர்களை காட்டி கொடுக்க காட்டி கொடுக்காது. ஆனால் அந்த பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்து விட்டால் அனைத்து பாலுமே விஷமாக மாறிவிடும். அதாவது முன்னொரு நேரத்தில் மனிதனா பிறந்தப்பட்டவருக்கு அம்மா என்று சொன்னது பசுதான். அது கூட்ட பிறகுதான் அந்த மானிட பிறகு அம்மா என்று சொன்ன அப்படிப்பட்ட பசுக்கு குருத்ரோகமா? ஆமா, அப்படிப்பட்ட கொடியவன். ஆமா, அவனுக்கு என்ன தந்தருமா? கண்டுக்கு பால் விடாம கருதேவதி ஆகிய கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவின் கண்டிற்கு பால் விடாமல் கறந்த பாதகனை இழுத்து கொண்டு போய் அடே குருவி கண்ணா, அடுத்த வேலை அப்புறம் பார்க்கலாம், இப்பொழுது இவனை இழுத்து செல்லடா. அடுத்த யாருடைய கணக்கு தேவையற்ற விலை தரடா நீ பார்க்கிறாய். அடுத்த யாருடைய கணக்கு இழுத்து வாருங்கள். அவனை யார் பெற்ற தாயை தலை பற்றி அடித்து பெற்ற தாய் ஈர இந்து மாதங்கள் 300 நாட்கள் இந்த பூமாதேவி என்று சொல்லக்கூடிய இந்த தாய் நம்மை சுமப்பதற்கு முன்னால் நம்மை 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்தாரே தாய். அந்த தாயை சாராயம் குடிக்க காசு தரவில்லை என்று தலைமுடியை இழுத்து பிடித்து கொண்டு வந்து தெருவினில் போட்டு அடிவயத்தில், அதாவது குடியிருந்த இடத்தில் எட்டி உதைத்த சண்டாளன் இவன். 10 மாதம் சுமந்து கருவறையில் சுமந்து பெற்றெடுத்தாலே அம்மை பெரியவரே கண் கலங்காதீர்கள் பிரபு. தாய் உதைத்ததற்கு இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகத்தை படுத்திவிட்டேன். தம்பி சனீஸ்வரனுக்கு எனக்கும் ஒரு சிறிய எல்லோருடைய வந்த சண்டை. என் தாயார் எல்லோருடைய செய்தி என் தம்பிக்கு கொடுத்த போது எனக்கு சிறியதாக கொடுத்தார். இருவரும் சண்டை போட்டுக் கொண்டதால் என் தாய் என் தலையில் அடிக்க எனக்கு மூர்க்க குலத்தான். எதை உதைத்ததனால் எனக்கு கடுங்கோ வந்து என் தாயை எட்டி உதைத்தேன். எட்டி உதைத்த கால் புழுக்கனாக போக வேண்டும். பிரபு தாய் சாரா, நீங்கள் மட்டும் கிடையாது, ஏன் சிவபெருமான் ஈன்றெடுத்த குழந்தைகள் முருகனும் விநாயகரும் ஒரு கனிக்காக வேண்டி அடித்துக் கொள்ளவில்லையா? தீனி என்றால் சாப்பாடு என்றால் எல்லோரும் அடித்துக் கொண்டுதான் செல்கிறார்கள். ஏன் அட்சய பாத்திரம் வழங்கிய இந்த அன்னதானத்தில் கூட சாப்பிடுவதற்கு முன்னால் பின்னாடி போய் நின்று கொண்டிருந்து சீக்கிரம் சாப்பிடுங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்கள் என்று கூறுவதில்லையா? சாப்பாடு என்றாலே பெரியவர் எத்தனை உபகதை எனக்கு சொன்னாலும் தாய் வந்தது பொறுத்தவர் தவறுதான். என இந்த உலகத்தை காட்டியவள் தாய். மகனே, அந்த கோயில் குருமாதா இவர்களை எல்லாம் காட்டியது யார்? தாய். அப்படிப்பட்ட தாயை தலைமுடிப்பட்டு ஏன் குருவிக்கண்ணன் பயப்படுகிறான்? தாய் உதித்தவன் யாராக இருந்தால் சரி, அவனுக்கு என்ன தண்டனை தருமா? தாய் தலைமுடி பட்டு அடித்த அன்னை பிதா முன்னர் என்று
சொல்லக்கூடிய தந்தாயை தனிமுடி பற்றி அடித்திருக்கிறார் என்றார். அவனுடைய இரண்டு கரங்களையும் அவன் உடம்பிலே இரும்பு வாகன சக்கரத்தை விட்டு சக்கை சக்கையாக அரைத்து இழுத்து செல்லுங்கள். அவனை இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். பெரியவரே, யாருடைய கணக்கு? அடுத்து இழுத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. ஒரு வீக்கெல்லாம் கட்டிய கணவனுக்கு சாதமிட்டு விட்டு மறு சாதம் விடுவதற்குள் அடுத்தவனோடு படுத்திருந்தவள் இவள். பூலோகத்தில் ஒரு ஆம்பளை பாக்கி இல்லை, எல்லாரும் இவளிடம்தான் பழகிக் கொள்கிறார்கள் பிள்ளை பெற்பதென்று. எங்கடா இருந்த பையன்? எங்க பையன் ஓமாவ இருக்குது, கூப்பிடுங்க. சூப்பர் திகர் கூப்பிடு. ஒரு நாளைக்கு உன்னவரை வேணும், பட் இந்த பையனுக்கு உன்னவரை வேணும். பிரபு, இவள் எமனோட நீதிமன்றம் என்று நினைக்கவில்லை. அவளுடைய குமாரராஜ் தானே? இது குமாரராஜ் தானையா? பட் இங்க ரூம் வரைகள் எவ்வளோ? பிரபு அருகாமையில் வாருங்கள். ஏன் வீட்டுக்கு பிரபு அருகாமையில் வாருங்கள். ஏன் வயதுக்கு வந்த பெண்மகள் மாதிரி எட்டி நிற்கிறீர்கள்? இது என்ன நீதிமன்றம் நினைக்கிறாயா? இல்லை, ஒரு கட்டிங் வாய்ந்தால கரெக்ட் பண்ணிவிடும். பிரபு, இவள் கட்டிங் சேவிங் என்றெல்லாம் கூறுகிறாள். சேவிங்களா கட்டிங் தான்? கொஞ்சம் எனக்கு அஞ்ச வாத இருந்தா கூட எப்படி சமயமாக திருப்பி காமிக்கிறாங்க? குன்றிலே இருக்கிறார், அதுதான் அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? சொக்குபடி வச்சிருக்கே மாமா. அப்படின்னா குத்து. ஓகேவா? ஆவா ஏமப்பட்டினம் இது, பக்கோடா பட்டினம் அல்ல. நீ வர மாட்டேங்க, அந்த ஆளே வர மாட்டேங்க. பிரபு, யாராவது ஒரு ஆள் வாங்க, சீக்கிரம் படுக்கிறேன். பிரபு, அவள் உங்களிடம் நெருங்குவதற்கு காரணம் இருக்கிறது. என்ன? உங்களிடம் ஆயுதம் பெருசாக இருக்கிறது, அதான் ஓயாமல் நெருங்க. ஆயுதம் பெருசா தான் போனா சின்னமா தான் இருக்கு. அடிக்கு இது குளிர. முன்னே தூங்குனே கொம்பை தேடு. அந்த ஆள் அடிப்பாரு போல. இனிமேல் இந்த இடத்தில் வைக்காது, புனிதமான இடம். இந்த இடத்துல வைக்க வேண்டாம். சொருற சொருள பின்னா இவள் புண்ணா பொம்பளை
பிரபு ஆயுதத்தை திருப்பி விட்டு பாருங்க. புனிதமானவர் எப்படி வார்த்தைகள் உங்களுக்கு அந்த அளவு ஒரு ஆண்மையை தானே இவளுக்கு தண்டனை கொடுத்த அனுப்புங்க. யாரு நான் வேடிக்கை பார்க்கிறேன். இவளை கொண்டாந்து விட்டு தாம ஆட விட்டு வேடிக்கை பார்க்கிறேன். யாராவது ஒரு ஆள் பட்டுவாங்க இவருக்கு என்ன தண்டனை கொண்ட கணவன் கண்டவன் சண்டாளி இழுத்து கொண்டு அக்னி ஸ்தம்பத்தில் கட்டி நீ எங்களையா கட்டி பிடிக்க வர்ற? அக்னி ஸ்தம்பம் என்றால் தெரியுமா? இருப்பாரு அக்னி, அதை கட்டிப்பிடித்த அக்னி புஷ்பம் ஆக வேண்டியதான். பேரை மாத்தி கும்பிடுகிறாளே அவனும் ஆமா ஆமா என்று பின்னாடியே செல்கிறானே. குருவிக்கணன் என்று அழகாக நீங்கள் அழைத்தீர்கள், அப்படி என்றால் என்ன? எல்லாம் அடங்கப்பட்டதை இருக்கட்ட, அடுத்து யாருடைய கணக்கு? பிரபு இதோ பார்க்கிறேன். பிரபு எம்ஜிஆர் கொண்டு வந்தாச்சு. எம்ஜிஆர் கொண்டு வந்தாச்சு, நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனை கொண்டு வந்தாச்சு, ஹரிச்சந்திர வேஷம் போடுற சத்யமூர்த்தியை கூட்டு வந்தாச்சு, சத்யா ஜாத்துல உள்ள தினகரனை கூட்டு வந்தாச்சு, பிஆர் மகாலிங்கம், சமீபத்தில் விஜயகாந்த கூட கூட்டிட்டு வந்தாச்சு. நாம் நல்லவர்கள் எல்லாம் பூலோகத்தில் ரொம்ப நாள் தங்க விடுவதில்லை. எதற்காக? ஆமாம், ஏன் அவர்கள் இருந்து வேற எதையும் அனுபவிக்க கூடாது. அவர்களை சீக்கிரமாக பொண்ணு சொல்கிறீர்கள் பிரபு. அதோ ஒரு புண்ணிய புருஷன் வந்து கொண்டிருக்கிறார். புண்ணிய புருஷனா? எதற்காக அவர் இங்கே கொண்டு வர வேண்டும் பிரபு? புண்ணியம் என்பது தானம் தர்மம் செய்வது. இவர் தானம் செய்தது மற்றவர்களுக்கு அநியாயமாக பயன்பட்டு விட்டது. அதாவது கோத்திரம் இருந்து பெண்ணை கொடு, பாத்திரம் இருந்து பிச்சை இடு என்று கூறுவார்கள். இவர் அது தவறி தர்மம் செய்ததை மாற்றி செய்து விட்டார். அது அநியாயத்திற்கு பயன்பட்டு விட்டது. ஆகையால் அவரை இந்த யமப்பட்டினத்திற்கு அழைத்து வரும்படி நேரிட்டது. பிச்சை இடுவது அவரல்ல, நாம் இடம் பிச்சை நல்ல வழியிலே போக வேண்டும். ஆமா, தீய வழியிலே போனால் அவன் செய்யும் பாவத்தில் நம்மைத்தான் வந்து சேரும். தர்மம் செய்வதற்கு அளவில்லை, ஆனால் தர்மம் செய்கிறோமே இது அநியாயத்துக்கு கட்டுப்பட்டு போக போயிருதா அப்படி என்று நாம் பார்த்து தர்மம் செய்வதில்லை. இப்பொழுது பேருந்து நிலையங்கள் பூரா தர்மம் கேட்கிறார்கள், கோவில்கள் பூரா தர்மம் கேட்கிறார்கள். அந்த தர்மத்தை நாம் வழங்கிவிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் பார்த்தால் மதுபான கடையில் தான் அந்த தர்மத்தை செலவு செய்கிறார்கள். அதுக்கு என்ன செய்வது? அந்த பிச்சை அப்பொழுது நாம் தர்மம் செய்தவர்கள் மேல் தவறா, இல்ல தர்மத்தை வாங்கினார்களே அவர்கள் மீது தவறா? தர்மம் செய்தவர் தான் தவறா இருக்கிறது. அதனால தான் அவர் இங்கு கொண்டு வரப்பட்டார். தாங்கள் ஒருவனுக்கு கொடுத்த தர்மத்தினாலும் அவன் செய்த பாவத்தொழில் உண்மையும் சேர்ந்ததாலும் உண்மை இந்த யமபட்டணம் கொண்டு வரும்படி நேரிட்டது. குறிவிக்கண்ணா புண்ணியவருக்கு புஷ்பமலை அணிவித்து போகும் வழியிலே கீழே உள்ள தண்டனையில் இருந்து மேல உள்ள தண்டனை காண்பித்து, ஏன்னா முன்னே யார போயிருக்கா அவர் என்ன செய்து கொண்டிருக்காரு, கீழே உள்ள தண்டையில இருந்து மேல உள்ள தண்டனை காண்பித்து பின்பு சொற்களம் செயற்படி செய்து இனிமேல் இந்த இடத்திற்கு யார் யார் வந்து சேர வேண்டும் அதிக சீக்கிரமாக எடுத்துறீங்க பிரபு. இன்னும் மூணே முக்கால் நாளிகைக்குள் சாராபுரியை பரிமாணம் செய்து கொடுத்த தூய்மைச்சேரன் மகன் சத்யவான்மையில் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த முகூர்த்த நேரத்தில் ஆமாம் சாலாபுரியான தூய்மைச்சேரன் புதன் சத்யவான் என்பவன் இங்கு வர வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும் நிச்சயமாக. ஆமாம் இதுவரை எந்தெந்த உயிரை எப்படி கொண்டு வந்தாய்? அதோ வனத்தில் விரகொட்டுவதற்காக ஒரு மரமாக சென்று அந்த கிளையும் இந்த கிளையும் தாடி கொண்டிருக்கிறான். உன் தந்திரத்தால் அவன் உயிரை கவர்ந்து வருவீங்க கண்டிப்பா இழந்தேன்.
ஆட்டம் பாடுவது பாட்டம். ஆகினால உன்னுடைய ஆட்டத்தை உன்னுடைய நோட்டத்தை அவன் மீது காட்டு. இதோ பாசத்தை பிடி 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 பிடி. அற்ற பாசம் வழிதான் மார்க்கண்டுடைய துப்பியது. ஆனால் அதனால் எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது. இன்று பாசம் வழியில் தாங்கள் அவனுடைய கணக்கை தாங்கள் தான் எடுத்து சொன்னேன். பிரபு, குருவிக்கணனை நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் அவன் ஆணி புடுங்க கூட நாய்க்கு இல்லாதவன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லா உயிர்களையும் குருவிக்கண்ணன் தான் பிடித்துக் கொண்டு இங்கு வருகிறான். நாம் எங்குமே செல்வதில்லை. எப்படியாவது அவனுடைய வேலை அவன் தான் செய்ய அவன் தான் செய்கிறான். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ளாதீர்கள். அவன் உயிரோடு வந்து விடுவான். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சென்று வா, உயிருடன் வா. விளையாட்டுத்தனமாக மாதர்களுடன் திரிந்து அலையாதே. பெரியவரே, யானை வரும் பின்னே மறு யோசை வரும் முன்னே. ஆமா பிரபு, நீங்கள் அந்த ஆசனத்தில் அமருங்கள். வருவது யார் என்று தாங்களிடம் நானே வந்து கூறுகிறேன். நாராயணா ஹரி நாராயணா 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 ஹரி நாராயணா வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். தாங்களை நான் வணங்குகிறேன் சுவாமி. தாங்கள் இங்கு யமப்பட்டணம் வர காரணம்? காரணம் இல்லாமல் எங்கும் செல்வதாக நீ அறிந்திருக்க முடியாது. இருந்தாலும் இங்கு வந்திருக்கிற காரணத்தை அறிந்து பார்க்கும் பொழுது யமதர்மன் தர்மசீலனை பார்க்க வேண்டும். தர்மசீலனை நீங்கள் காண வேண்டும். நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பாக நுழைவாயில் நுழைவாயில் அருகாமையில் அவருடைய வாகனம் என்ற எரும மாடு கட்டியிருக்குமே, பார்த்திருப்பீர்களே? ஆமா, எரும மாடு. ஆம், ஏனா எரும மாடு கூட என்று பார்க்காமல் சில பேர் அந்த வாளை தூக்கி தூக்கி பார்க்கிறார்கள், சில மூடர்கள். இருந்தாலும் நீங்கள் அந்த வாகனத்திற்கும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக கணக்கு வழக்குகளில் அது வந்து கொண்டிருக்கிறது. கண்ணால பார்ப்பதும் பொய், காலால கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதை பொய் சொன்னேன். சொல்றதுக்காக கேட்கப்படாது. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. எனக்கு சந்தேகம் வருகிறது. இருங்கள், தர்மசீலனை அழைத்து வருகிறேன். தாங்களுக்கான நாரதர் வந்திருக்கிறார் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. சிம்மாசனத்தில் அமர வேண்டும் காண பிரியர். சிவமயமான எதிர்காலம் என் சிந்தையில் தெரிகிறது. Thank you.
பேர் இப்படி எழுந்தருடைய காரணம் அறியலாமா? கல்யாண தரவசிரா நானோ தெருவோ செஞ்சாரி சுமக்கம் மத்திமம் பாதாளம் இன்னும் சொல்லப்படாத மேலே எல்லகம் கீழே எல்லகம் ஈரே பதினாறு உலகம் செல்லக்கூடியவன் என்பதை தங்களுக்கு தெரிவித்திருந்தால் கூட, அதாவது சத்தியலகம் சென்று சதுர முகனை கண்டு, வைகுண்டம் சென்று வாகனை போர்த்தி, கைலேயர் சென்று என்னதாக கண்டு, நான் வருகின்ற மார்க்க மத்தியிலே உன்னுடைய ஞாபகம் வந்துவிட்டது. நான் வந்து அநேகராக விட்டதல்லவா? அதனால்தான் உன்னை பார்த்து போல வந்து வந்திருக்கிறேன். ஆமாம், நீ சேமமாக இருக்கின்றாயா சுவாமி? எம்பெருமானின் கிருபையால் தாங்களை போன்ற பெரியோரின் ஆசீர்வாதத்தான் என் செங்கோல் நீதியாலும் நலமாக இருக்கின்றேன். தாங்கள் வந்த இருப்பாய் இருப்பாய், உனக்கு என்ன குறை? நீ என்ன சாமானியம் உள்ளவனா? சிவபக்தியில் இறந்தவன், ஜீவகாரண்யம் உள்ளவன், அவையும் ஒன்றரை காப்பாற்றும் புண்ணிய சீலன், அதிலும் தர்மசுரவி, உனக்கு என்ன குறை நேரிடப் போகிறது? இருந்தாலும் ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? தர்மசீலம் சொல்லுங்கள். ஆமா, என்றும் என்னாலே காணக்கூடாத ஒரு படவெடுப்பு இன்று இப்பொழுது உன்னுடைய முகத்தில் இருக்க காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சுவாமி, படவெடுப்பு அவசியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். வேணூலை முத்திரை நூலகத்திலே பிரிமிச்சேனன் போதவன் சத்தியமான என்போடு கிண்ணுடன் ஆய் முடிவடைகிறது. அவன் உயிரை பற்றுவதற்கு என் தூதரர்கள் அனுப்பியிருக்கிறேன். அவர் இன்னும் எமாவட்டம் திரும்புவார்களே, அவருடைய வரையை நோக்கி என்னுடைய கவலம் இப்படி படவெடுப்பை கொடுத்துக் கொண்டு இருக்கின்றது. வேறொன்றும் இல்லை. தர்மசீலா என்ன சொல்கிறாய்? ஊடகத்திலே சாரபுரை ஆளக்கூடிய தூய்மேசேனுடைய மகன் சத்தியவான் என்பவனுடைய உயிரை இன்னும் மூனைமுக்கள் நாடுகளுக்குள் கொண்டு வருவதற்காக என்னுடைய தூதர்களை ஊடகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். அவருடைய வரவை எதிர்பார்த்துக் கொண்டுதான் இப்படி ஒரு படவெடுப்பாக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த சத்தியவன் உயிரை அவசியம் கொண்டு வந்துதான் சேர்க்க வேண்டுமோ? அது என்ன சுவாமி அப்படி சொல்லுகிறேன்? அவர் ஒரு பிராத்த கருமங்களை அறிவித்தொழிந்த போது அரைக்கடமாவது பூமியில் இருக்கலாமா? அப்படி இருந்தால் என்னுடைய அதிகாரத்திற்கு என்ன யோக்கியதற்கு சிந்தித்து பாருங்க. பலே தர்மசீலா, உன்னுடைய தொழிலை நீதியோடும் நேர்மையோடும் கடமையோடும் கட்டி காத்து வருகிறாய், நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன். ஆனா அதே நேரத்தில் இப்பொழுது பிரசவத்தாய் சத்தியவான், சத்தியவான் அந்த சத்தியவனை பற்றித்தான் உன்னிடம் சிறிது நேரமும் பேசி போடணும் வந்திருக்கேன். சத்தியவனை பற்றி என்ன சுவாமி சீக்கிரமாக சொல்லுங்க. தர்மசீலா, அதாவது நான் வருகின்ற வார்க்க மத்தியில் ஒரு பெண்ணுடைய பரிதவத்தை என்னால சகிக்க கூடுதில்லை. சுவாமி, மறுவார்க்கத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் என்று சொல்லுகிறேன், அவளுடைய பரிதாபத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறேன், ஒன்று கூட சம்பந்தம் இல்லாதவர்களை மெய்மறக்க செய்து விட்டிலேயே சவிஸ்தாரமான சற்று விளக்கமாகவே சொல்லுங்கள். அதாவது வருகின்ற மார்க்க மத்தியில் ஒரு பெண்ணுடைய பரிதாபத்தை கண்டேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த பெண்ணாப்பட்டவள் யார் தெரியுமா? ஊடகத்தில் பிறந்த மானிட பிறவி, அவள் பெயர் சாவித்திரி. இந்த சாவித்திரியுடைய கணவன் தான் இந்த சத்தியவான். இந்த சத்தியவனுடைய உயிர் ஓமதி பத்து அந்த பெண்ணாப்பட்டவள் காடகத்திலே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தால், அவருடைய நிலையை அறிந்து அவருடைய தன்மையை புரிந்து உன்னிடத்துல வந்து சொல்லி அந்த சத்தியவான் உயிரை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கலாமே. காரணம் இல்லாமல் ஒரு இடத்திற்கு செல்ல மாட்டிய விவரத்தை செல்லாமல் பதிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை சொல்லணும் சொல்லால் பயனிலை சொல்ல சொல்லாமல் வேதமொழி அன்றே தாங்கள் ஏற பரியாப்தம் பிரஸ்தாபித்த செய்திகளை நான் கேட்டு தெரிந்து கொண்டு போவது என்ன? ஆகையினால் அதை சொல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கின்றேன். அறிவு அறிவு மாடிரனாய் விளப்பதாய் அறிவு, அதன் கோன் குருடு செவிடு வேடு வேதனை பிறப்பதை அறிவு சொல்லுகிறார்கள். இந்த பெண்ணை பார்ப்பதே அறிவு. 33 தேவர்கள், 48 ரிஷிவர்கள், கிண்ணர்கள், கிம்பர்கள், அப்புறமே தேவர்களெல்லாம் இந்த சாவித்திரி பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே பாராட்டக்கூடிய வகையிலே சிறப்பு மிக்கவள், கற்புக்கரசி, மகா பதிவதியா உள்ளவள் இந்த சாவித்திரி. ஊழகத்தில் சாவித்திரியாப்பட்டவள் இவர்கள் நினைத்தால் மழை பெய்யும் என்றால் பெய்யும், பெய்யாதென்றால் பெய்யாது, புயல் விடியும் என்றால் விடியும், விடியாதென்றால் விடியாது. அப்புறமேட்ட கற்புக்கரசி இந்த சாவித்திரி. இந்த சாவித்திரியுடைய கணவன் தான் இந்த சத்தியவான். இந்த சத்தியவன் உயிரை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைத்தால் உன்னுடைய பேரும் புகழும் இந்த பூலகத்துக்கு சிறப்பாக இருக்கும், நன்மையாக இருக்கும், கடமையாக இருக்கும். உகந்த தன்மையை கொண்டு சாபத்தின் மூலமாக மற்ற பெண்களெல்லாம் கடமையை கண்கடை தீமண்ட கடமையில உருவாகி உன்னால் இந்த பூலகத்துக்கு சிறப்பு உருவாகட்டுமே என்ற நலனை கருதி நன்மை கருதி வந்திருக்கிறேன். கோபம் கொள்ளாதே, வருத்தப்படாதே, உன்னால் ஆழ விகாரத்தை சொல்ல வரல வரல, கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம். முனிகுப்தரே,
கணவன் இறந்து போனால் என்றால் மனைவிக்கு துன்பம் தான் உண்டாகும். கண்டிப்பாக. அப்படி பார்க்க போனா பாவம் பாவம் என்றா நான் என்ன செய்யறது? எனக்கு ஈசன் இட்ட கட்டளை, என்னால் மீற முடியுமா? ஏன்னா நீங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல, எனக்கு பெருமைக்குரியவர், உங்களுக்கு ஒரு தனி இடம் தனி சிறப்பு வச்சிருக்கேன். வந்திய இடத்துக்கு என் மக்களுடைய எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்த போல எனக்கு ஆசீர்வாதம் செய்து விட்டு நீங்க இன்னமைய மாளிகையில் இருந்து விருந்துண்டு செல்லலாம். ஏன்னா உனக்கு தானே விருந்து சாப்பிடாம வந்தே அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா விருந்துக்குரியவர் என்ன சொல்லலை, பெருமைக்குரியவர். அப்படி இருக்கும்போது கணவன் இறந்து போனால் என்றால் மனைவிக்குத்தான் உண்டாம அழுதாலும் தொழுதாலும் உயிர் போவது நிற்குமா இல்லை வருமா? ஒன்று நினைக்கின்றேன், ஒளிந்திட்டோருக்கு ஒன்று, அதை வாரினை வந்து ஒன்று நினையா நிற்கும் என ஈசையான்படி இன்னார்க்கு இன்னார் என்று ஈசனால் எழுதப்பட்ட எந்த ஜீவராஜியான இருந்தாலும் கணக்கு முடிஞ்சுனா இடத்துக்கு வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது இன்று சிவனை இது சத்தியான உயிர் கணக்கு முடிந்து விட்டது, என் இடத்துக்கு வரவினே தூதர்களை பெறுகிறேன், நீங்கள் வழிமறுத்து வாதாடி அவளை உயிரை விட்டு விடு சிறிது காலம் அப்படிங்கிறிய, எப்படி சுவாமி? ஈசன் இட்ட கட்டளை என்னால் வீர முடியுமா? எனக்கு ஏன் இன்னல்களை கொடுக்கிறேன்? வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நீங்க சொல்லுங்க கேள். ஏன்னா இன்னைக்கு சத்தியவனுக்கு வயசு 27 நடக்குது. 27 வயசு இன்னைக்கு நடக்குது. சத்தியவனுக்கு வயசு 27 நடக்குது. இன்னொரு 50 வருஷத்தை விட்டுட்டு அப்புறம் வீருவோம் ஒன்னு நான் கேட்கறேன். இப்ப 27 வயசுனா உயிரை பிடிக்க கூடாது. உங்களுடைய சட்டம் அப்படித்தான? ஆமா. என்ன உன்னுடைய புகழும் நல்லாரை கேட்டு நினைச்சு வந்தேன் என்ன செய்ய போறேன் இப்ப நான் சுயநலவாதி மாறி மாறணும். ஒரு மனித மரத்தை வெட்டி இருக்கான், கோடாலி எடுத்து மரம் வெட்டும் போது அந்த மரம் என்ன கேட்டிருக்கு? கோடாலியோட கோச்சுட்டுதான். என்னையே இந்த குடையை குடையான கோபாலியே இது கோடாலியே மரம் கேட்டிருக்கு. யார் எடுத்து விட்டுறது? மனிதன் மரத்தை விட்டுறேன். அப்போ உன்னே வச்சேன், என்ன எடுத்துக்கூட நான் உண்மை கூட எங்கே போக முடியாது இடத்துக்கு, அங்கே போய் இங்கே மாற்றிட்டு வந்திருக்கேன். பிரம்மபுத்திரன் மகன்பதற்காக என் சிம்மாசனத்தில் உங்களுக்கு அமர வைத்தேன். ஆனால் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். நீங்கள் யார் நாரதரே? பிரம்ம மகன்பதற்காக உங்களுக்கு எவ்வளவோ மரியாதை கொடுத்தேன், ஆனால் உங்கள் செப்பிக்கு அது உரைக்கவில்லை. வரும்போது உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தேன், இப்ப ஏன்? அவனுக்கு நல்ல புத்தியை போதிக்க வேண்டிய தாம் போன்ற பெரியவரின் கடமை. அப்படி இருக்க நீதியை செலுத்தி நீ அண்ணனுடைய ஆக்கத்தை பிரசிக்கிறியோ? யார பார்த்து ஓய்யாங்கிற நான் போகாத உலகமே கிடையாது, நான் சுத்தாத இடமே கிடையாது,
நான் இல்ல அந்த குரான சரித்திரம் கிடையாது. என்ன ஊரு ஊரா சுத்தி உடம்ப விட்டு கத்தி கதை விட்டு கதை விட்டு செதை விட்டு போய் வந்து நினைக்கிறேன். ஏன்னிட்ட வந்து எட்டு நில் நாறுங்கிற குட்டி குட்டி இழந்தாலும் குருவி பழக்க வேணும். குட்டி குட்டி அழந்துக்கிட்டு குருவி குறியாத்தான் பழக்க ஆக முடியுமா? என்ன நீ திருந்த மாட்டேன், திருந்த ஜென்மம் இருந்தா ஜென்மான் திரும்ப திருந்துவேன். நீ எங்க இருந்த போற? என்ன உன்னால முடியாது, உன்னை சாண்ட தூதல சென்றாலும் அந்த சத்திய ஊரை கவர முடியாது. அப்படியே போனா தூதரன் போனான்னு சொல்றேன், நீ போனான்னு சொல்றேன், போனவங்க போனவங்க திரும்பி வரைய முடியாது. ஏன்னா அங்க அக்னி சோழை தகத்தக வந்து இருக்கும் அவனை பிரதமமான நிலையில. அதனால உன்னால முடியாது, உன்னை சாண்ட தூதல சென்றாலும் அந்த சத்தியவன் கவரா இருப்படி பாது கட்சியை கட்டிட்டு வந்து கரைய கொண்டே விருந்தி கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு நானே கொண்டே விருந்தி பார்க்கிறேன் கண்டுவாய் நெழுவாய் கட்டியவாடை கண்டுவாய் நெழுவாய் கட்டை கட்டிக்கொண்டு நானே உன்கை வருந்தி பார்க்கிறேன். கைவரசைப்பார் என்ன துடிப்பு, என்னுடைய கைவரசை பார்க்கிறார். எப்பொழுது பாரு என் தூதன் வருவதை குறிக்கணா? சபாஸ் கொண்டு வந்தாயா? உயிரை கொண்டு வந்து விட்டேன். உயிரை கொண்டு வந்தாய்? ஆம் பிரபு. கொடு, எடுத்துக்கங்க. கொண்டு வந்து நீ என்னிடம் கொடுக்க வேணாம், எடுத்துக்க நான் ஏன் எடுக்கணும்? ஆம் பிரபு. உயிரை கொண்டு வந்த இல்லவா? ஆம் பிரபு. அதை கொடு. அதாவது சத்தியாவின் உயிரை நான் கொண்டு வரவில்லை, என் உயிரை கொண்டு வந்து என்ன சொல்லுகிறாய்? சத்தியாவினுடைய உயிரை கொண்டு வரவில்லையா? ஆம் பிரபு. என்ன ஆயிற்று அது சத்தியாவின் உயிர்? சத்தியாவினுடைய மனைவி சாவித்திரி அவளுடைய கற்பு தீயாகப்பட்டது, பத்தி எரியுது, பக்கத்தில் போக முடியல, இங்கே மோமலாம் கற்பாகி போச்சு. என்ன உணர்கிற? ஆம் பிரபு. அக்னியா? ஆம் பிரபு. அக்னியோ சூரியோ வேலியோ? அக்னி சிவாலை எங்க பேசுகிறது? திட்டம்டா, சதி திட்டம். திட்டமிட்டு ஒரு சத்தியம் ஆச்சரியம் ஆச்சரியம் என்னுடைய வாகனத்தை கொண்டு வா. கொண்டா பாஸ். வாகனம் மண்டியிட்டு கொண்டு வர மாட்டேன். வாகனம் மண்டி போட்டு வருவதற்கு அஞ்சுகிறதா? தெரியவில்லை பிரபு. அந்த நேரத்தில் உயிரை கொண்டு வா என்றால் என்னுடைய உயிரை கொண்டு வந்து என்று சொல்லுகிறாய். வாகனத்தை கொண்டு வா என்றால் வண்டி போட்டு கொண்டது என்று சொல்லுகிறாய். வெட்கமா இல்லை உமக்கு? என் வாகனத்தை எப்படி அனுப்பி விடுவார்? வண்டி போட்டு வருவதற்கு வாழணம் மண்டி
திட்டாலும் சித்த சம்பளி திட்டாலும் கால் நடந்து என்னுடைய வாகனம் மண்டி போட்டுருச்சு. இந்த வாகனம் போனால் என்ன, நாட்டில் எத்தனையோ வாகனம் புதிதாக கிளம்பிவிட்டது. கால்நடை அசண்டான் உயிரை ஜனகத்தை நான் பற்றி கொண்டு வருவேன். அதற்கு முன்பு என் தம்பி சனீஸ்வரனை ஆவியை செய்து பாசத்தேவன் மீது நாட்டி அவன் உயிரை கவர்ந்து வருகிறேன். உமக்கு எச்சரிக்கின்றேன், நான் யார், சூரியபுத்திரன் மகன், படைக்கப்பட்ட பிரம்மதேவன் மகன். சூரியபுத்திரன் மகனா, பிரம்மதேவன் மகனா? என் தந்தை வருவதற்கு முன்னே ஜனகத்தை நான் பற்றி அவன் உயிரை கவர்ந்து வருவேன். உமக்கு எச்சரிக்கின்றேன், உமக்கு எச்சரிக்கின்றேன். வருவதை என் போட்டக்காவை ஒழுங்காக செய்ய வேண்டும். கண்டிப்பாக சேட்டை என்று பார்த்தான். இதற்கான சென்ற உயிரை நான் பற்றி வருவேண்டா. சென்று வாய் மீதானே, என் தந்தை மீதானே. இன்று முதல் எம்மப்பட்டதுக்கு சரி நான் தான் தலைவர். எப்படி இல்லை, எம்ம தருமரே எனக்கு பதவியை கொடுத்துட்டு போயிட்டாருல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா, அத்தனை உயிரையும் கவர்ந்து வர்றவன் நான் தான். நானே போய் பிடிக்க முடியல, இவரு போய் பிடிக்க போறாரா நினைச்சு பார்த்தா வெக்கமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் முடியும் என்கிட்ட இப்பயே சொல்லுங்க, அதுக்கு பாதிய பங்கு போட்டு தந்துடுறேன். ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் இருக்கா இருக்கா இருக்கானு. விட்டா எம்மப்பட்டதே பங்கு போட்டு இருக்கு. ஆமா, அதான் போகணும்.